இன்னைக்கு நாம நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உன்னோட தலையை துவட்டு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? டவல் யுவர் ஹேர் ட்ரை, டவல் யுவர் ஹேர் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். என்னோட கண்ணு படபடன்னு துடிக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? மை ஐ இஸ் ட்விச்சிங், மை ஐ இஸ் ட்விச்சிங் அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் நம்ம பயந்து நடுங்கும் போதோ இல்லைனா அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போதோ எனக்கு அடிவயிறே கலக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? மை ஸ்டமக் இஸ் சேர்னிங், மை ஸ்டமக் இஸ் சேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்போம் இல்லையா, நீ என்ன லூஸா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ வா லூனடிக், ஐ வா லூனடிக் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி என்ன குழம்பு உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குழம்பு உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த கரி இஸ் பிளாண்ட், த கரி இஸ் பிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ அவனா, அவன் ஒரு அண்டை புழுகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் ஒரு அண்டை புழுகன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹீ இஸ் அ மான்ஸ்டரஸ் லயர், ஹீ இஸ் அ மான்ஸ்டரஸ் லயர் அப்படின்னு சொல்லலாம். Don't blab to anyone about this. Don't blab to anyone about this. அப்படின்னு சொல்லலாம். Don't blab to anyone about this. Don't blab to anyone about this. அப்படின்னு சொல்லலாம். அவளோட தப்பை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? She admitted her mistake. She admitted her mistake. அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ ஒரு சுத்த மக்கு, அவ ஒரு சுத்த மக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஷீ இஸ் அ டோல்ட், ஷீ இஸ் அ டோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜோக் சொல்லு, ஒரு ஜோக் சொல்லு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கிராக்க ஜோக், கிராக்க ஜோக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.